வணக்கம். சந்தோஷின்னு ஒரு அற்புதமான டீச்சர், அவங்க வந்து ஃபிசிக்ஸ் எடுக்கிறாங்க ஹையர் செகண்டரிக்கு. அவங்க ஒரு வித்தியாசமான டீச்சர், அவங்க எல்லாத்தையுமே செயல்முறையாக சொல்லிக் கொடுப்பாங்க. வெறுமனை ஃபிசிக்ஸ்னால் ஒரு அதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பாடம் இல்லை, இருந்தாலும் அதில் ஒவ்வொன்றையும் செயல்முறையாக, இப்போ இசைக்கருவியில் ஒரு கிட்டாரை வச்சுட்டு எப்படி அந்த ஒலி வேறுபாடு எப்படி இருக்குது இப்படியெல்லாம் சொல்லி தருவாங்க. ஒரு பிரச்சனை காரணமாக அவங்க வந்து தன்னோட பழைய ஸ்கூலில் இருந்து விலகி புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு வராங்க. அந்த பிரின்ஸிபால் கேட்குறாரு, அப்புறம் நம்ம கல்வி முறையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி. அவங்க சொல்கிறாங்க, 5 வயசில் உள்ளே வர்றாங்க சார், 25 வயசு வரைக்கும் என்ன படிக்கிறோம்னே தெரியலை, அள்ளி கொட்டுறோம். அவனும் நிரப்பிக்கிட்டு வெளியே வந்து அப்புறமா 28-30 வயசுக்குள்ளே யோசிக்கிறேன் நம்ம என்னதான் பண்ணுறோம் அப்படின்னு. ரொம்ப மோசமான ஒரு கல்வி முறை, நிறைய தகவல்களை தான் நம்ம திணிக்கிறோமே தவிர அதை எப்படி பயன்படுத்துகிறதுன்றது இதில் இல்லை அப்படின்றாங்க. இப்போ பிரின்ஸிபல் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் நமக்கு வந்து டிமாண்டு முக்கியம், பெற்றோர்கள் ஒரு டிமாண்டு நம்மக்கிட்ட வைக்கிறாங்க, அதை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும், அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, சிலபஸ் கரெக்டாக முடிக்கணும், நேரத்துக்குள்ளே சிலபஸை முடிச்சிடணும் அப்படின்றாரு. அப்போ அந்த பிரின்ஸிபல் அப்புறம் சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறார் வகுப்புக்கு. ஏ செக்ஷன் 90 and above நல்லா படிக்கிற பசங்க உள்ளது, பி செக்ஷன் 80 and above, சி செக்ஷன் 70 and above, டி செக்ஷன் எல்லாத்துக்கும் கீழே. இதுதான் உங்கள் கிளாஸ் சரின்னு இந்த டீச்சர் உள்ளே போகிறாங்க. பசங்க அப்படியே 12th பசங்க, அவங்க கலகலன்னு பேசிட்டு அப்படி இருக்காங்க. டீச்சர் எல்லோரும் அமைதியாக இருங்க, அறிமுகப்படுத்திக்கிறேன், என் பேர் சந்தோஷி அப்படி. அப்போது அந்த ஒரு பையன் சோகைல் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அது ஒன்று, டீச்சர் நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, இதோ கூகுளில் இருக்கே அப்படின்ட்டு அவனோட செல்லை காட்டுறான். அதில் வந்து ஒரு செய்தி போகுது, அது அந்த டீச்சரோட கணவர் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தவர் கையாடல் பண்ணிட்டாருன்னு அரெஸ்ட் பண்ண செய்தி. அது அதனால தான் கணவனை பிரிஞ்சு அவங்க இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. வகுப்பறையில் எல்லோரும் சிரிக்கிறாங்க. டீச்சர் அப்படியே அந்த கவலையெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு அடக்கிக்கிட்டு கிட்ட வந்து அந்த பையன்கிட்ட, பரவாயில்ல உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் கூகுளில் இல்லாத விஷயமும் இருக்குது, அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணேன்றது எனக்கு தான் தெரியும், கூகுளுக்கு தெரியாது. சரி இப்படி வச்சுக்கோமே, கூகுள் தம்பி உனக்கு ஒரு கேள்வி, நாளைக்கு நீ வந்து அதை கிளாஸில் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரொம்ப சிம்பிள், ஒரு எண்ணெய் கம்பெனி 50,000 bottle எண்ணெயை தயார் பண்ணிட்டாங்க, அதை விற்கணும், அதை விற்கிறதுக்கான டெக்னிக் என்னன்றதை நீ வந்து சொல்லித்தரணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. டீச்சர் சொன்ன இந்த கேள்விக்கு எப்படி விடை தேடுறது, சொகையில் போய் தேடி பார்க்குறேன், அங்கே தேடுறேன், இதுக்கு ஒன்றும் தெரியலை. அப்போ அவங்க ஸ்கூலில் டாப்பர் கிளாஸில் இருக்க ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறேன், டேய் நண்பா எனக்கு ஒரு சந்தேகம், என்ன 50,000 எண்ணெய் bottle வச்சுருக்கிற ஒரு கம்பெனி எப்படி அதை விற்கணும், ஏதாவது ஒரு டெக்னிக் சொல்ல, நிறையா தயார் பண்ணிட்டாங்க, இது என்னடா கேள்வி, சரி நான் தேடி பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இவன் தேடி தேடி பார்க்குறேன், காலையில் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க பசங்கள்லாம், ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு, டீச்சரை காணும், என்னடா டீச்சரை காணமே அப்படின்ட்டு இவங்க அப்படியே எல்லோரும் ஸ்டாஃப் ரூமுக்கு வர்றாங்க. அந்த ஸ்டாஃப் ரூமை தொடர்ந்து அங்கே இருக்கிற வாத்தியாருங்களா, என்னடா டி கிளாஸ் பசங்களாக வர்றாங்க, என்ன மேடம் மேடம் சந்தோஷி மேம் அவங்க இன்றைக்கி லீவ், சரிங்க மேம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது, டி கிளாஸ் பசங்களாம் வந்து டீச்சரை தேடுறாங்க அப்படின்னு அவங்களா பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் தான் மிஸ் வர்றாங்க, இவங்களுக்கு அப்படியே உட்காந்துருக்காங்க. மிஸ் வந்தோன்னா, மிஸ் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் மிஸ், நேற்று நீங்கள் வேறு வரலை, எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு நான் போயிட்டேன், உங்களுக்கு கேள்வி தேட ஒரு நாள் வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கூகுள் தம்பி வாப்பா பதில் சொல்லு. அவன், மிஸ் 2 நாளாக நெட்டு சரியாக இல்லை அதனால் நான் தேட முடியலை. ஓ நெட்டு சரியில்லை, சரி விடுங்க அப்படின்ட்டு 2 bottle என்ன பாட்டில் எடுத்து வைக்கிறேன். இந்த கிளாஸில் யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும் அப்படின்னு எல்லாம் பிள்ளைங்கள்லாம் கைது கொடுக்குது.
ஒரு பையனும் கை தூக்குறேன். ஆம்பளை தான் சூப்பராக சமைப்பாங்க, வட தம்பி அப்படின்னு கூப்பிட்டு, இந்த ரெண்டு பாட்டில் என்ன இருக்குது, ரெண்டு கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் இருக்குது, ஒரு பாட்டில் கையில் கொடுத்து, ஒரு 10 பேருக்கு சமைக்கணும், எவ்வளோ என்ன வேணும் எடுத்துக்க, எப்படி நீ அளந்து எடுப்பேன். நான் அளந்தில் எடுக்க மாட்டேன் மிஸ், ஒரு குத்து மதிப்பாக தோராயமாக ஊற்றுவான். சரி தோராயமாக ஊற்று, ஊற்றி வச்சிடறேன். அடுத்த பாட்டில் கையில் கொடுத்து, அந்த கிளாஸை கையில் கொடுத்து, இப்போ நீ தோராயமாக 10 பேருக்கு ஊற்று அப்படின்னு ஊற்றி வச்சிடறேன். வச்சு பார்த்தா முதல் கிளாஸில் கொஞ்சமாக என்ன இருக்குது, ரெண்டாவதுல நிறையா இருக்குது. பார்த்தியா எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு, தோராயமாக ஊற்றுனா அப்படி தான் வித்தியாசம் இருக்கும். சரி இப்போ கவனி, முதல் பாட்டிலோட அந்த மேல் மூடி இருக்கு இல்லையா, அந்த வாய் அது வந்து 8 சென்டிமீட்டர், ரெண்டாவது பாட்டிலில் 12 சென்டிமீட்டர். அது நீ தோராயமாக ஊற்றுனாலும் வாய் பெருசாக இருக்கிறதுனால நிறையா எண்ணெய் விழுந்துடும். நிறையா எண்ணெய் பயன்படுத்தினோம்னா சீக்கிரம் எண்ணெய் தீந்துடும், எண்ணெய் வாங்கிடுவோம். இதே ஈஸி டெக்னிக். இதைத்தான் டூத்பேஸ்ட்லேயும் பயன்படுத்துகிறாங்க தெரியுமா, சின்ன வாய் வச்சா அந்த பேஸ்ட் ரொம்ப நாளைக்கு வரும். கொஞ்சம் வாயை பெருசாக வச்சிட்டோம்னா சீக்கிரம் நம்ம அமுக்கணும்னு நிறைய எடுத்துருவோம், சீக்கிரம் தீந்துடும். ஆக ஒரு குவான்டிட்டி, அந்த அளவை கூட்டிட்டோம்னா, பயன்படுத்துகிற அளவை நம்மளை அறியாமலே கூட்டி வச்சிட்டோம்னா அவனுக்கு விற்பனை கூடிடும் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து பாடம் தொடங்குது. கூகுளில் இல்லாத விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அது மாதிரியான கேள்விகள் பசங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பாடம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒன்றாயிரு. அவங்க வகுப்பில் இருந்து பாடுறாங்க, ஆடுறாங்க, மைதானத்துக்கு போகிறாங்க, பந்தை வச்சு விளாடுறாங்க, இப்படி பல விஷயங்கள் மூலமாக அவங்களோட பாடங்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பரீட்சைன்னு ஒன்று வரும் இல்லையா, ஒரு டேம் அண்ட் எக்ஸாம் வருது, பசங்க பரீட்சை எழுதணும். பிரின்ஸ்பால்கிட்ட போய் மிஸ் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி உங்கள் பசங்க இப்போ தான் படிக்கிறாங்க, இந்த பரீட்சையில் சிரமம். பரீட்சை இல்லையா, பரீட்சையில் நம்ம எப்படி மிஸ் இருக்க முடியும், நான் தான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேனே, நீங்கள் பாடம் நடத்துங்க, நடத்தாமல் போ, இந்த உங்களோட வேலைகளெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, ஆனால் பாடம் ரொம்ப முக்கியமாச்சே, நானும் பார்க்குறேன், நீங்கள் ஆடுறீங்க, பாடுறீங்க, ஓடுறீங்க, என்ன இது, எனக்கு பரீட்சை ரொம்ப முக்கியம். ஆக இந்த சண்டை அப்படியே கொஞ்சமாக வளர்ந்து, அடுத்து ஸ்டாஃப் மீட்டிங்கில் டியூஷன் சம்மந்தமாக ஒரு சண்டையை வந்து சந்தோஷி மிஸ் விலகுறாங்க ஸ்கூலை விட்டு. இந்த பசங்க என்ன செய்வாங்க, இவங்க டீச்சர் வீட்டுக்கு தேடி போகிறாங்க. ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் டியூஷன் ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பித்து நீங்கள் உங்களோட பாடத்தையும் படிச்சுக்கலாம், இந்த ஐஐடி ஜேஇ நீட்டு இதுக்கெல்லாம் கோச்சிங் தர்றான் அப்படின்னு, அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை தூக்கி போட்டுறாங்க. இந்த டி கிளாஸ் பசங்கள்லாம் டீச்சரை தேடி போகிறாங்க, டீச்சர் நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லித்தரணும். அங்கே சொல்லித்தர ஒன்றுமே புரியலை, ஏன்னா அவங்க கோட்டாலேருந்து ஒரு ப்ரொஃபஸரை கொண்டு வந்திருக்காங்க, அவர் பாடம் கட 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 கடன்னு போயிட்டுருக்கார், இவன் பூரா பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கேன். அதனால் டீச்சர் தேடி வந்துட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சொல்லித்தரோம், உங்களால் படிக்க முடிஞ்ச அளவு நம்ம படிப்போம் அப்படின்னு அங்கே ஒரு தனிப்படிப்பு ஆரம்பமாகும். ஸ்கூல் சும்மா விட்டுருவாங்களா, லட்சக்கணக்கான ரூபா போகுது, இல்லை 10 பேர் போனாலும் 10 லட்சம் போச்சே. பேரண்ட் மீட்டிங் போட்டாங்க, பேரண்ட்லாம் வந்துட்டாங்க. பிரின்ஸ்பால் சொல்கிறார், இங்கே பாருங்கள் உங்கள் பசங்களாம் சரியில்லை, யாரோ டீச்சர் பேச்சை கேட்டுக்கிட்டு டியூஷன் நீங்கள் வரமாட்டேங்கிறாங்க, எக்ஸ்ட்ரா கோச்சிங் வரணும், ஐஐடி ஜேஇலாம் பாஸ் ஆகிறது ஈஸின்னு நினச்சிங்களா, பரீட்சை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இவங்களுக்கு, இப்படிலாம் இருந்தால் என்ன ரொம்ப கஷ்டம்ங்க, பசங்களை டீச்சர் கெடுக்கிறாங்க, நீங்களும் கவனிக்காமல் இருக்கீங்க. சோகையிலோட அப்பா சொல்கிறார், சார் என் பையன் சேட்டக்காரே, படிக்கவே மாட்டேன், எனக்கு படிப்பே பிடிக்கலைன்னு சொன்னவே, அவன் இப்போ வீட்டில் உட்காந்து படிக்கிறேன் சார், அவனே படிக்கிறேன், நானாக போய் டீச்சர்கிட்ட கேட்டு படிக்கிறேன்னு சொல்கிறேன், டீச்சர்லாம் அவனை ஒன்றும் பண்ணல சார். சரிங்க நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, நீங்கள் எழுதி கொடுத்துருங்க பேசாமல், என் பையன் பெயிலானால் ஸ்கூல் பொறுப்புலன்னு எழுதி கொடுத்துருங்க. அவர் ஒன்று, சார் சரி இப்படி போய் யோசிச்சு பாருங்கள், நான் இங்கேயே கொண்டு வந்து விட்டுறேன், உங்கள் கோச்சிங்லாம் அவன் படிக்கட்டும், நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கேட்குறீங்க, 1 லட்சமா 1.5 லட்சமா வாங்கிக்கோங்க, ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு லெட்ரு எழுதித்தரணும், இது மாதிரி உங்கள் பையன் 90% மேலே எடுப்பேன் அப்படின்னு எழுதித்தரணும் சரியா. அது எப்படிங்க, அப்புறம் என்ன சார் விடுங்க, எங்கள் பசங்க எல்லாம் படிச்சுக்கிடுவாங்க, சரி போங்கன்னு முடிஞ்சிரு. பரீட்சை வருது, பொது தேர்வும் வருது, பசங்கள்லாம் டாப்பர்ஸில் இருக்கிறவங்க நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, 98% எடுத்திருக்காங்க. நம்ம டி கிளாஸ் பசங்க பூரா 60%, 65%, 1-2 பேர் ஃபெயிலும் ஆகியிருக்கேன். பிரின்ஸ்பால் பார்க்குறாரு, பார்த்தீங்களாடா மார்க் குறைஞ்சி வச்சு பார்த்தியா, சரி விடு
என்னை வந்து பாருங்கள், நம்ம ஐஐடி ஜெய் கோச்சிங்லாம் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. இந்த பசங்க யோசிக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நம்ம எப்பயும் போல் நம்ம மிஸ்டே படிச்சுக்கிடுவோம் அப்படின்னு. மிஸ்ஸுக்கும் வருத்தம், இந்த பசங்க வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட வருவாயின்னு நினச்சோமே அப்படின்னு. அவங்க அம்மா வந்து கிராமப்பகுதியில் மலைப்பகுதிகளில் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. அங்கே போய் மிஸ் இருக்கும்போது வழக்கமான சினிமா மாதிரி தான், பத்திரிக்கையாளர்கள்லாம் வர்றாங்க, ஐஐடி ஜெய் முடிஞ்சிருச்சுங்க, உங்கள் பசங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, இது எப்படி புரிஞ்சு படிக்கிற பசங்க, அதனால் ஒருவேளை அதில் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபெயிலான பசங்க, இந்த பசங்கள்லாம் அவங்கள தேடி வர்றாங்க, திரும்ப அந்த கிராமத்துக்கு வர்றாங்க. மிஸ்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம், ஃபெயிலானவன் கொஞ்சம் வருத்தப்படுறேன், கவலைப்படாதடா தம்பி, அடுத்த வாழ்க்கை இருக்குது, அடுத்த வருஷம் இருக்குது, எழுதிக்கலாம் அப்படின்னு அப்படியே மகிழ்ச்சியாக அந்த படம் முடியுது. என்ன படம்னு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா, ரஃப் புக் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, சினிமாத்தனமாக முடிவு இருந்தாலும் இதெல்லாம் உண்மை சம்பவங்களோட அடிப்படையில் எடுக்கப்பட்டது. சந்தோஷின்ற பேரில் அந்த டீச்சர் வந்து உண்மையிலேயே எஸ்ஓஎஸ் சில்ட்ரன்ஸ் வில்லேஜ் அப்படின்னு ஒரு அமைப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது. அது உலகம் பூரா படிக்க சிரமப்படுற குழந்தைங்களுக்கு உதவி செய்து, குறிப்பாக மலை பகுதியில் இருக்கிறவங்க, கிராமப்பகுதியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வியில் உதவி செய்கிற ஒரு அமைப்பாக இருக்குது. அவங்களோட பாடத்திட்டம் இது மாதிரி கொஞ்சம் சுதந்திரமாக செயல்முறையாக படிக்கிறதா அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. நன்றி.